வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஒரு சில மாவட்டங்களை பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி பார்க்க போகிறோம்னா நம்ம எயித்து தமிழ் புக்கு ஓகேவா புதுசாக வந்திருக்க எயித்து தமிழ் புக்கில் ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடி வந்து முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை யார் சொன்னதுன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார் மதுரை வந்து தூங்கா நகரம் அனைவருக்கும் தெரிஞ்சது தான் திருவண்ணாமலை தீப நகரம் ஓகேவா இது போல் வந்து இந்த பாடத்துல ஒரு சில மாவட்டங்கள் அதனுடைய சிறப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இது வந்து தமிழ்நாட்டு வரலாறு சம்மந்தமாகவோ தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாம் பாடம் பாருங்கள் கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் ஏல் ஆறில் இருக்குது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி என்பது பழமொழி அதற்கு பழம் தமிழர்களை சான்றுகளாக விளங்கினர் காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பித் திருந்தவர் அல்லர் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர் அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர் பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்ற ஒரு பாடம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரிதாக கூறுகின்றன தொல்காப்பியங்களும் அதனை சார்ந்த சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரிதாக கூறுகின்றன கூறுகின்றன அப்படின்றாங்க வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் கூறுகிறது வான்புகழ் மூவர் இந்த மூவர்னா சேர சோழ பாண்டியரை குறிக்குது தன்பொழில் வரைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதான் தொல்காப்பியம் சொல்லுது மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை வால்மீகி வால்மீகியோட ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாத்திரம் அசோகரது கல்லட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன ஓகேவா வால்மீகி ராமாயணத்திலேயே மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதிலெல்லாம் இருக்குது பாருங்கள் வால்மீகி ராமாயணம் அடுத்து கம்பராமாயணம் கிடையாது வால்மீகியோட ராமாயணம் அடுத்து மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகரதரு கல்வெட்டு ஓகேவா அடுத்து இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதனை அறியலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது சேரர் முடியுடைய வேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர் சேர சோழன்ற சொல் இந்த மூன்று சொல்லலையே எது முதல்ல இருக்குது சேரர் அப்படின்றது சொல்கிறாங்க மேலும் தொல்காப்பியமும் போந்தைய வேம்பே ஆரென வருவும் மாருந்தனையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து தொல்காப்பியம் சொல்லுது இந்த வார்த்தையை ஓகேவா சேர்கள் சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது சேரர்களின் தலைநகர் எது வஞ்சி விளங்கியது இந்நகர் மேற்கு தோ மலைத்தொடரில் தோன்றி அரபிக் கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது எங்கே தோன்றுதான் இவங்க தலைநகர் பார்த்தீங்கன்னா குடநாடு ஊர் வந்து நாடு வந்து கொடநாடு தலைநகர் வந்து வஞ்சி சேரர்களுக்கு ஓகேவா அடுத்து இதனை கருவூர் என்றும் அழைப்பர் எது பேரரியங்காற்ற வந்து க வஞ்சியை வந்து கருவூர் அப்படின்னும் சொல்லுவாங்களா தொண்டி முசூரி காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின சேரர்களின் கொடி வில்கொடி ஓகேவா சேரர்களுக்கு வந்து விற்கொடி இருக்கும் பூ வந்து பணம் பூ ஓகேவா இந்த சேரர்கள் அப்படின்னா இந்த பணம் வந்து சேரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் வந்து சேரும் சேரர்களுக்கு பூ என்ன பணம் பூ அதனால் பணம் வந்து சேரும் சேரர்களை சேரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா துறைமுகத்தையும் பார்த்துக்குங்க பொருத்திகளை கேட்பாங்க தலைநகரம் முக்கியமானது ஓகேவா அடுத்து சேர நாட்டின் எல்லைகள் சேர நாட்டின் எல்லைகள் பார்த்தா பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் இப்போ தற்போதைய கேரளா தான் பண்டைய நாட்டில் சேர நாடு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன கொங்கு நாடுன்னு சொல்லி எதை சொல்கிறோம் சேலம் மற்றும் கோவை பகுதிகள் கோவையை சுற்றி இருக்க பகுதிகள் வந்து கொங்கு நாடு என பெயர் பெற்றன இப்பகுதிகளில் சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர் சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை ஓகேவா மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிக்கரை என இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகின்றது எந்த நூலில் கொங்கு மண்டல சதகம் அதை கார்மேக கவிஞர் அடுத்து இன்றைய நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கரூர் சேலம் மாவட்டங்களில் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் ஓகேவா கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் கொங்கு நாட்டு பகுதியை காவிரி பவானி நொய்யல் ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி எது அமராவதி ஓகேவா ஆகிய ஆறுகள் வளம் செலிக்க செய்கின்றன கொங்கு நாட்டை இந்த அந்த ஆறுகள்லாம் வந்து வளம் செலிக்க செய்கின்றன அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த ஆறு காவிரி பவானி நொய்யல் ஆண் என்று அழைக்கப்படும் அமராவதி ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறுகளும் முக்கியம் அடுத்து பழங்கால வணிகம் உழவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர் கடல் வாணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது சேரர்கள் வலிமை மிக்க கப்பல் படையை வைத்திருந்தனர் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் ஓகேவா செங்குட்டுவனுக்கு அந்த கடற்போர் வெற்றியெல்லாம் அவருக்கு என்ன சிறப்பு பேர் கிடைச்சிதான் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு கிடைச்சிதான் கடம்பர் என்னும் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன சேர நாட்டிலிருந்து மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் அப்புறம் எதெதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு பார்த்தா பொன் மென்மை மிக்க புடவைகள் சித்த சித்திர மிக்க ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்து செய்யப்பட்டன இந்த செய்தியை வந்து சொல்கிறது மீனோடு நெருக்குவை மிசையின் மனைமுறுக்குந்து கலந்த பொற்பரிசம் களத்தோணியில் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லிட்டு புறப்பாடல் ஓகேவா புறநானூறு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சும்மா பார்த்துக்குங்க இந்த வரியெல்லாம் எங்கங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது இருந்தது சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சி இருந்தது மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருட்களை பெற்றனர் நெல்லே விலையை கொண்டு நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல்ல தான் வந்து ஒரு விலையை கணிக்கிறதுக்கான அடிப்படையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன உப்பும் நெல்லும் வந்து ஒரே ப்ரைஸில் இருந்துச்சான் ஒரே மதிப்பில் இருந்துச்சு உப்பும் நெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க நெல்லும் உப்பும் நேரே உயிர் என சேரிதொறும் நூவலும் அப்படின்னு சொல்லிட்டு அகப்பாடல் அகநானூறு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சொல்கிறது நீலகிரியை சொல்கிறாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும் ரெண்டுமே சந்திக்கிற இடம்தான் நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதிகளால் ஆனது காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்ட பயிர்களான காஃபி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டை கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன தைல மரம் தைல மரம் வந்து இங்கே வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலமரம் ஓகேவா தைலமரம் யூக்கலடிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட எண்ணெய் தொழிற்சாலை ஆகியவனவும் உள்ளன என்னென்னலாம் இங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை கூட இங்கே இருக்குது அப்புறம் தைலமரம் எண்ணெய் தொழிற்சாலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீலகிரியில் அடுத்து பார்த்தா கோயமுத்தூர் கோவன் புத்தூர் என்னும் பெயரே கோயமுத்தூர் என்றும் அருவி வழங்கப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தா திண்டுக்கல்ல பார்க்குறோம் திண்டுக்கல் வந்து வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது எங் எந்த பகுதி திண்டுக்கல் பகுதி வந்து மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிடிக்கப்படுகின்றது எது திண்டுக்கல் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது பூட்டு தொழிற்சாலைகளும் இங்கே நிறைஞ்சிருக்கு திண்டுக்கல் பூட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சிலைகள் புகழ்பெற்றவை ஓகேவா இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தா ஈரோடை பார்க்குறோம் ஈரோட்டில் பரப்பளவில் ஈரோடு தான் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகின்றது ஈரோடு தான் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இம்மாவட்டத்தில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை பயிரிடப்படுகின்றன தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகின்றது தமிழ்நாட்டிலேயே மஞ்சள் தந்தை எங்கே நடைபெறுகிறது ஈரோட்டில் மஞ்சள் தான் ஈரோடு மஞ்சள் தான் ஜிஐ டேக்கு வாங்கிக்கிறோம் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் ஓகேவா புவிசார் குறியீடு பெற்றது ஓகேவா மஞ்சளுக்கு அடுத்து துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன எந்த மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அடுத்து பார்த்தா திருப்பூர் மாவட்டம் இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது பின்னலாடை நகரம் எது திருப்பூர் நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும் இம்மாவட்டம் பின்னலாடைகள் ஆயத்தாடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்காவான நேதாஜி ஆயத்தாடை பூங்கா இந் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது எந்த மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்தியாவின் முதல் ரெடி ஆயத்த ஆடைனா ரெடிமேடு ஓகேவா ரெடிமேடு ஆடை பூங்கா எங்கே இருக்குன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எங்கே இருக்குது திருப்பூரில் இருக்குது தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன திருப்பூர் மாவட்டத்துக்கு காங்கேயம் காளைகள் வந்து பெருமை சேர்க்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தா நாமக்கல் பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன பச்சை மலை இருக்குது கொல்லிமலை இருக்கு அடுத்து சேர்வ சேர்வராயன் மலையிலோட ஒரு பகுதி வந்து என் மாவட்டத்தில் இருக்குது நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதியில் விளையும் திராட்சை ஆரஞ்சு காஃபி பாக்கு ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகின்றன முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கின்றது இங்கே சிமெண்ட்டு காகித தொழிற்சாலைகள் உள்ளன சிமெண்ட் கா சிமெண்ட் தனியாக இருக்குது அடுத்து காகித தொழிற்சாலைகள் உள்ளன கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் விளங்குகின்றது அடுத்து நம்ம பார்க்க போகிற நகரம் சேலம் நகரம் மாங்கேனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் இம்மாவட்டத்தில் தான் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன ஜஸ்ட் இந்த பயிர்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் சிறப்பான பயிர்கள் விளையிற மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்தியாவிலேயே ஜவ்வரிசி எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க சேலம் மாவட்டத்தில் இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது ரசாயனப் பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகின்றது முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகின்றது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது எந்த மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் தான் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு உள்ளது அடுத்து பார்க்குறது கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தலைமீன் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் யாரு கிரேக்க அறிஞர் தாளமீன் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நெல் சோளம் கேழ்வரகு கரும்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது ஓகேவா கைத்தறி நெசவுக்கு பெயர் பெற்றது எது கரூர் தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழிற்சாலைகளும் நடைபெறுகின்றன பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஒரு சில மாவட்டத்தோட சிறப்பு இன்ஃபர்மேஷனு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நன்றி